குட்டி குட்டி கால் தட்டாமல் பார்த்துக்கிடுவார். வேற போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆல் த டைம் ஆல் த டைம். நீ உள்ளே வந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்ஸ் உன்னை பாதுகாக்கும், வெளியில் போனாலும் நவ் அண்ட் ஃபார் எவர், இப்போதும் எப்போதும். அப்போ ஆல்வேஸ் கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ப்ரைஸ் அலோன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேறு ஒரு ரெண்டு பேர் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுவோம். எதுவும் எதுவும் நம்மை தீண்டாது. சூரியனோ, பகலில் உள்ள சூரியனோ, இரவில் சுட்டெரிக்கும் நெருப்போ, எதுவுமே நம்ம என்ன செய்யாது, தீண்டாது. வெரி குட். லாஸ்ட் ஒன். வேற ஏதாவது புதுசா கேட்கல? நிறைய கேக்குது. ஏதாவது ஒரு சவுண்ட். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? அப்போ இனிமே டவுட் வரக்கூடாது. ஹூ வில் ஹெல்ப் மீ? யார் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார்? ஹூ வில் டெலிவர் மீ? யார் என்னை விடுவிப்பார்? இந்த குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவான தீர்மானத்தை யார் தருவார் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் டுடே யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய கடவுள் உனக்கு உதவி செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த திருப்பாடல் இட்ஸ் எ சாம் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம் ஆஃப் ப்ரேயர், ஜபத்திற்குள்ளான திருப்பாடல். திருப்பாடல் பல வகைகள் இருக்குது. நன்றி செலுத்தி ஜெபிக்கக்கூடிய திருப்பாடல்கள் இருக்குது, விண்ணப்பங்களுக்கான திருப்பாடல் இருக்குது, புகழ்வதற்கான திருப்பாடல்கள் இருக்குது, ஜபத்திற்காகவே சில திருப்பாடல்கள் இருக்கிறது. அப்போ இந்த திருப்பாடல் எந்த வகையில் வருது? ஜபம், ப்ரேயர். இப்போ பிள்ளைங்க, இன்றைக்கி காலையில் ரெண்டு திருப்பாடல் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எது திருப்பாடல்? அது எத்தனாவது திருப்பாடல்? காலை எத்தனாவது திருப்பாடல்? மூணாவது திருப்பாடல். மாலை எத்தனாவது திருப்பாடல்? நாலாவது திருப்பாடல். திருப்பாடல் அதிகமாக நம்ம இசைக்க இசைக்க, பேச பேச, ஜெபிக்க ஜெபிக்க, திருச்சபையோட ஜபமே திருப்பாடல்கள் தான். திருச்சபையோட ஜபம் திருப்பாடல்களை பாடுவது, திருப்பாடல்களை வாசிப்பது. எங்களை மாதிரி துறவிகளுக்கு மூன்று முறை ஜபம், ஐந்து முறை ஜபங்கள்லாம் உண்டு. இனி சில இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மௌன துறவிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடோரேஷன் சாப்பல் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபுல் டைமும் திருப்பாடல் வாசிப்பது தான். திருப்பாடல் வாசிப்பதே ஜபம். த ப்ரேயர் ஆஃப் த சர்ச் இஸ் ரிசைட்டிங் த சாம்ஸ். திருப்பாடல்களில் அவ்வளவு ஆழமான, அவ்வளவு ஆழமான ஜபங்கள் உண்டு, உண்மைகள் உண்டு, நம்மை போதிக்கிறதுக்கான எல்லா காரியங்களும் இருக்குது. ஆனால் பிள்ளைகள் திருப்பாடல்களை வாசிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாடலாவது ஒன்றுலேருந்து தொடங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாடல். இன்று திருப்பாடல் ஒன், நாளை திருப்பாடல் இரண்டு. அப்படி வாசிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் எத்தனை திருப்பாடல்? அட்லீஸ்ட் ரெண்டு தடவையாவது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அது சர்க்குலேஷன் முடிஞ்சிடும். 150+150 அட்லீஸ்ட் 2.5 times. ப்ரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். காலையில் இன்றைக்கி நம்ம திருவிழா, யாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம்? ரோசா மிஸ்டிக்கா. காலையில் சொன்னேன் அப்படி தானே, ரோசா மிஸ்டிக்கா. அது தமிழில் என்ன சொல்லுவோம் நம்ம? ரகசிய ரகசிய ரோசா மலரா. மறைபொருளின் ரோசா மலரே, மறைபொருள்களின் ரகசிய ரோசா மலர். எஸ், மறைபொருளின் ரோசா மலரே. அனைமரியாளுடைய அந்த ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். அனைமரியாள் அங்கே காட்சி கொடுத்துட்டு பாவங்களுக்கான மூணு பரிகாரம் சொன்னாங்களே, என்னெல்லாம் சொன்னாங்க? ஜபம், தவம், பரிகாரம். வெரி குட். இப்படியே போயிட்டு இப்படி போயிடுச்சுல, போகலாம். பிரெட்டு சாப்பிட்டோன்னே ஏதாவது போச்சா? ஓகே. அப்போது ஜபம், தவம், பரிகாரம்.
முக்கியமான முதல் குவாலிட்டி ஜபத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, யார் இதில் பிரியாணி எக்ஸ்பர்ட்? பிரியாணி எக்ஸ்பர்ட் யார்? எல்லார்ட்டையும் நம்பி கொடுக்க முடியாது, அப்படி தானே? சில எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் ஓகே, எஸ் நம்பி கொடுக்கலாம், இவங்க இந்த குக்கிங் நல்லா பண்ணுவாங்க. சிலர் வெஜ் ஐட்டம்ஸே அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வருவாங்க, அப்படி தானே? அப்போ அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட அந்தந்த காரியங்களை கொடுத்தோம் அப்படின்னா நீட் அண்ட் க்ளீனாக எல்லாம் நடக்கும். என்பதை போல ஜபத்தை பற்றி ஆழமாக தெரிய வேண்டும் என்றால் அதில் எக்ஸ்பர்ட்டான ஒரு நபர் இருக்கிறார். லூக்கான செய்தி 11:1 லூக்கான செய்தி 11:1 இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று. அப்போ பாருங்களேன், இயேசு ஒரு இடத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தனிமையில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர்கள் இதை பார்க்குறாங்க. 12 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் இருக்கலாம். அப்போ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, ஒரு ஆசை ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. யாரை பார்த்த உடனே வருது? ஜெபிக்கின்ற இயேசுவை பார்த்தவுடன். ஆன்மீகம் என்பது ஒரு தொற்று நோய். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையில் பாவத்தை விட அதிகமாக பகர்வது, படர்வது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? ஆன்மீகம். ஆன்மீகம் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்கிற நபரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை வருமே, சரி இது மாதிரி ஒரு படரக்கூடிய நோய் அது, நீ விட்டு கொடுத்தா நடக்கும், அது ஆசைப்படணும். எஸ், ஐ ஷுட் பி லைக் திஸ், கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். மிக வேகமாக படரும் அந்த நோய் நீ விட்டு கொடுத்த அப்படின்னா. ஃபாதர், கணவன் ஜெபிக்கவே மாட்டேங்கிறான். ஃபாதர், நீ ஜெபிக்கிறத உன் கணவன் பார்த்ததே கிடையாது, பின்ன எப்படி அவன் ஜெபிப்பான்? பிள்ளைங்க கோயிலுக்கே வர்றது கிடையாது ஃபாதர், ஜெபிக்கவே மாட்டேங்காங்க ஃபாதர். அம்மா பா, நீ கோயிலுக்கு போ, நீ ஜெபிச்சு முன்மாதிரியாக இருந்து பார். அப்போ பார்ப்பார்கள், இப்போ பார்ப்பாங்க பிள்ளைங்க. சீடர்கள் ஜபத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்போ? ஜெபிக்க போயிருந்தார். இயேசு ஜெபித்ததை பார்த்த சீடர்களுக்கு பயங்கர ஆசை, கற்றுக்கொடுங்க எங்களுக்கும். எங்களுக்கு கற்றுத்தாங்க இயேசுப்பா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று மாலை இங்கிருந்து செல்லும் பொழுது சில தீர்மானங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஜபத்தில் வேரூன்றிய நபர்களாக சும்மா அப்படி வாழ்ந்தால் போதாது. ஏனோ தோணான இப்படி வாழ்ந்து வந்து உட்காந்துட்டு சேரில் உள்ள தூசியை தொடச்சிட்டு போகிறது சரியில்லை. ஜபத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும். ஜபத்தில் வேரூன்றிய கத்தோலிக்கர்களால் திருச்சபையில் உள்ள உடைசல்களை மாற்ற முடியும். ஜபமில்லாத கத்தோலிக்கன், ஜபமில்லாத கிறிஸ்தவன், அவன் வெறும் அடையாள கிறிஸ்தவனாகத்தான் இருப்பான். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஜபம் வேணும், ஜபம், ஜபம். உன்னை பிறரிலிருந்து மாற்றுவது அது ஜபம். அப்போ அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் கிறிஸ்து தான், நோபடி, நோபடி. இப்போ இயேசுட்ட கேட்கணும், இயேசுவே எங்களுக்கு ஜபிப்பதற்கு கற்றுத்தாரும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? பைபிள் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு எழுந்து நின்று, இந்த பாடல் நமக்கு தெரிந்த ஒரு பாடல் இருக்குதே, ஜெபிக்க எனக்கு. எஸ் அந்த பாடலை மன கொஞ்சம் கொஞ்சம் தாகத்தோடு பாடுவோம். நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் அது. கொஞ்சம் ஆசைப்பட்டு இயேசுவே ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். நிறைய ஜபம் சொல்லித்தராங்க, தியாகத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க, நொவைனா சொல்லி ஜெபிக்கணுங்கிறாங்க, திருப்பலியில் அட்டன் பண்ணி ஜெபிக்கணுங்கிறாங்க, ஆராதனையில் ஜெபிக்கணுங்கிறாங்க, நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஜெபிக்கணுங்கிறாங்க, தூங்கும்போது ஜெபிக்கணுங்கிறாங்க, பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது ஜெபிக்கணுங்கிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது இயேசுவே. கொஞ்சம் இதையெல்லாம் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், கற்றுக்கொடும். இயேசு இன்று உனக்கு கற்றுக் கொடுப்பார்.
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. இந்த பாடலோடு இணைந்து நாம் ஜபத்தின் ஆழங்களுக்குள் நுழைவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவே எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும், ஜபிக்க கற்றுத்தாரும். மனித இயல்புகளோடு அல்லாமல் இறை இயல்போடு ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஜப வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற வேண்டும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. சேர்த்து பாடுவோம். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு. ஆவியிலே, ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. ஜெபிக்க, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். காலையில் எழுந்து கடவுளின் குரலை கேட்டு நடக்க வேண்டும். அந்த நாளுக்கான வழி நடத்துதல் காலை ஜெபத்தில் உனக்கு கிடைக்கிறது. காலை ஜெபத்தை பிள்ளைகள் தவறவிடவே கூடாது. அதிகாலையில் எழுந்தவுடன் நீ கேட்க வேண்டிய முதல் குரல் அது கடவுளுடைய குரலாக இருக்க வேண்டும். உன்னை வழி நடத்துவார். எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், சூழ்நிலைகளை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுப்பார். காலை ஜெபம், காலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வரத்தை ஆசைப்பட்டு கேள்விகளே. காலையில் எழுந்து ஜெபிக்கணும். காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கணும், உம் குரலை கேட்டு அனுதினமும் நடக்கணும். காலையிலே, காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கணும், உம் குரலை கேட்டு அனுதினமும் நடக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு, கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு, கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே, ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி, ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு, கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு, கருத்தோடு ஜெபிக்க. எனக்கு ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஏசையா ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஏசையா ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஏசையா ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. கடவுளுடைய சித்தம் அறிந்து ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளே. என்னுடைய விருப்பம் அல்ல. எஸ், ஐ ஹாவ் எ லாங் லிஸ்ட். நிறைய திட்டங்கள் எனக்கு இருக்குது. எல்லாம் நிறைவேறினா சந்தோஷம்தான். பட் ஐ சீக் த வில் ஆஃப் காட். கடவுளின் திட்டம் என்ன என்பது இந்த ஜெபம் வழியா எனக்கு தெரியணும். ஐ ஷுட் நோ த பிளான் ஆஃப் காட் ஃபார் மீ, மை ஃபேமிலி. தேவ சித்தம் அறிந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உன்னுடைய ஜபத்தில் அது இருக்கிறா சோதிச்சுப்பா. இறை விருப்பம் அறியக்கூடிய ஜபமாக மாறணும். தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும், கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும். வேத சித்தம், தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும், கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்க, ஆடிப்பாடி, ஆடிப்பாடி ஜெபிக்க, கண்ணீரோடு, கண்ணீரோடு ஜெபிக்க, கருத்தோடு, கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும்,
கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசையா, இயேசையா. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசையா, இயேசையா. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசையா, இயேசையா. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசையா. துன்ப துயர சோதனைகளில் எல்லாம் ஜெபிக்க. வாழ்க்கையில் நடைபெற்ற இன்பங்களுக்கு மட்டுமல்ல, துன்பங்களில் ஜெபி, கண்ணீர் சிந்தி ஜெபி, கண்ணீர் சிந்தி மனபாரத்தோடு ஜெபி, புலம்பு ஆண்டவர் முன்னாடி. துயரங்களில் ஒரு நாளும் கடவுளை விட்டு விடாது. உன் துயர வேலைகளில் தான் கடவுளின் அருகாமையை உன்னால் உணர முடியும். இரவு பகலாக விழித்து ஜெபி, இரவு பகலாக, இரவு பகலாக ஆண்டவரை தொந்தரவு செய். கண்டிப்பாக உன் குரல் கேட்கப்படும். நீதி நடத்தி தருவார் உன் ஆண்டவர், நீதி நடத்தி தருவார். இரவு பகலாக நீ ஜெபி. துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண்பிழித்து ஜெபிக்கணும். துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண்பிழித்து ஜெபிக்கணும். ஆடிப்பாடி ஜெபிக்கணும், நீரோடு நீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடிப்பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசுவே. சேர்ந்து ஆசைப்பட்டு கற்று தாரும் இயேசுவே. ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. ஜெபிக்க எனக்கு கற்று, சீடர்கள் கேட்டது போல, சீடர்கள் கேட்டது போல ஜெபிக்க எனக்கு கற்று. ஜெபிக்க கற்றுத்தாங்கோடு ஜெபிக்கணும், ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் இயேசையா. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அமர்ந்து கொள்வோம். So who is going to teach us how to pray? Jesus. யார் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறா எப்படி ஜெபிக்கணும்னு? யாரு? அந்தோணி யாரா? செபஸ்தி யாரா? இப்போ யார் கற்றுக் கொடுக்க போகிறார்? இயேசு. ஜபத்தின் வேர்களுக்குள் சென்றவர் அவர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஜபம் அப்படின்னா ஃபாதர் அப்படி உட்காந்து நம்ம புலம்ப தொடங்குவோம். பார்த்தீங்கன்னா அப்படிதானே, விட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த ஆலயத்தையே கண்ணீரால் நனைத்து விடுவோம். வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்னன்னு தெரியலையே, பாவம், யார் பெத்த பிள்ளையோ, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு பலர் நம்மளை பார்த்து வைக்கிற அளவுக்கு கேட்ட என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம் நம்ம? ஜபம் பண்ணுறேன், ஐ ப்ரே. ஐ எம் நாட் நெகேட்டிங் இட். அது ஜபம் அல்ல என்று சொல்ல முடியாது. அப்படி செய்தோம் என்றால் பிள்ளையே, உனக்கும் பிற மதத்தவருக்கும் வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை. தே ஆல்சோ ப்ரே டு காட், ஆமாவா இல்லையா? தே ப்ரே, தே க்ரை, தே லேமெண்ட் ஓவர் தேர் ப்ராப்ளம்ஸ். அவருடைய குழப்பங்களுக்கு எதிராக புலம்புகிறார்கள், அழுகிறார்கள், விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனின் ஜபம்னா என்ன? அதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இயேசு கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒரு கிறிஸ்தவரின் ஜபம் எங்கு மாறுபடுகிறது என்றால், யூ ஆர் என்கவுண்டரிங் எ பர்சன் கால்ட் ஜீசஸ். ஒரு மனிதனை நீ சொந்தமாக்கக்கூடிய நிகழ்வு தான் ஜபம். அதான் இயேசு.
இயேசுவை சொந்தமாக்கக்கூடிய நிகழ்வு தான் ஜபம் பிள்ளையே. அதர்வைஸ் என்ன நடக்கும் தெரியுமா? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ மட்டும் நம்ம தேவாலயத்தை நோக்கி போவோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஃபாதர், என்னுடைய துன்பத்துயரங்களை சொல்றது ஜபம் இல்லையா ஃபாதர்? எஸ், இட்ஸ் ப்ரேயர். ஐ எம் நாட் டெல்லிங் இட்ஸ் நாட் ப்ரேயர். ஆனால் அது சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறுள்ள ஜபங்களாக மாறி போவும். ஃபுல்டன் ஜே ஷீன், பேராயர், அமெரிக்காவில் இருந்த பேராயர், புனிதர் பட்டத்திற்காக தயாரெடுத்து கொண்டிருக்கிறது திருச்சபை. என்னைக்கு அவர் குரு பட்டம் வாங்கினாரோ அன்றிலிருந்து அவர் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? 1 hour I sit in front of the blessed sacrament. ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்னால் நான் ஜபம் செய்து விட்டுத்தான் எனது நாளை தொடங்குவேன் என்று அந்த ஒரு தீர்மானத்தில் இறுதி வரை அவரால் நிலைக்க முடிந்தது. என்கவுண்டரிங் எ பர்சன், ஒரு மனிதனை சொந்தமாக்கக்கூடிய நிகழ்வு ஜபம். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகமே பார்த்தது அன்னை தெரேசா உடைய அருள் சகோதரிகளை. இவ்வளவு அழகாக நீங்க இறைப்பணி சமூக சேவை செய்கிறீங்களே. ஒரு கல்ஃப் கண்ட்ரியில இருந்தெல்லாம் அன்னை தெரேசால் வாழ்ந்த பொழுது அழைப்பு கிடைத்தது. இங்கும் ஏராளமான ஏழைகள் இருக்கிறாங்க, வாங்களேன். ஐ இன்வைட் யூ கம். வி ப்ரொவைட் யூ ஆல் த ஃபெசிலிட்டிஸ், எல்லா விதமான வசதிகளும் உங்கள் சகோதரிகளுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். இங்கே வாங்களேன், எங்கள் பிள்ளைங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் சேவை செய்யுங்களேன். அன்னை தெரேசா கேட்டாங்க, அங்கே குருவானவர் இருக்கிறாரா? இல்லையே. ஏன் குருவானவர் இல்லை என்றால் அங்கு நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் ஜபம் இல்லையே. ஜபம் இல்லாத இடத்திற்கு நான் எப்படி பணி செய்ய முடியும்? அன்னை தெரேசால் அருள் சகோதரிகள் இன்றும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை அன்பு சகோதரிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு ஜபிப்பார்கள். அந்த நாளுக்கான கிரேஸ், அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நற்கருணையிலிருந்து பெற்றவர்கள் செல்வார்கள். என்கவுண்டரிங் எ பர்சன் கால்ட் ஜீசஸ். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜபம் என்பது பிள்ளையே, உன்னுடைய புலம்பல்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கவலை, வருத்தம், உன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான். இல்லை என்று சொல்வதில்லை. பட் மோர் தென் தேட், சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவர் கூட கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பது. திருவழியத்தில் ஆழமாக உங்களை கொண்டு செல்வேன். இயேசு அதை அழகாக விளக்கி கொடுக்கிறார் நமக்கு. லூக்கா செய்தி எடுங்க, 11வது அதிகாரம். இயேசு அங்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அவர் ஃபாதர் பிரேயரை கற்றுக் கொடுத்துட்டு அவர் மீண்டும் என்ன சொல்றார்? 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஓகே, கூறினார். வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லையும் கொடுக்காதே, ஏற்கனவே கதவு என் பிள்ளைகளும் என்னோடு, நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவர் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு கொடுப்பார் என உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பிரேயருடைய முதல் நிலை. பல நிலைகள் இருக்குது ஜபங்களுக்கு. நீங்க சொல்லக்கூடிய அல்லது இன்று அன்றாட நம்முடைய ஜபங்கள் எல்லாம் விண்ணப்பங்கள் நிறைத்து நிறைத்து இருக்கிறோமே, அதுதான் ஜபத்தின் முதல் நிலை. இன்னைக்கு பிள்ளைகளே, நம்ம அதிலே இருந்துருதோம். வி டோன்ட் வாண்ட் டு கம் டு த செகண்ட் லெவல். அது போதும், இவ்வளோதான். வி சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஃப் வித் திஸ், வித் அவர் பெட்டிஷன்ஸ், மியர் பெட்டிஷன்ஸ். விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்தே டயர்டாயினக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற 11வது அதிகாரத்தில் ஜபத்தோட முதல் நிலைமை, எஸ் உன் விண்ணப்பம் அந்த லெவலுக்கு வா, அதிலேயே ஜபம் நிறைவடைவதில்லை. தொடர்ந்து வாசிங்க,
மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும். ஏனெனில் பெற்றுக்கொள்கின்றனர், கண்டடைகின்றனர், திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் தம்மிடம் கேட்போருக்கு அதுதான் பிரேயரின், ஜபத்தின் உச்சம். இயேசு அந்த பகுதியை இப்படி நிறைவு செய்திருக்கலாமே, பிள்ளை மீனை கேட்டால் அப்பா பாம்பை கொடுப்பாரா, தேளை கொடுப்பாரா? அப்படி என்றால் விண்ணக தந்திட்ட நீ கேட்ட அப்படின்னா எவ்வளோ அதிகமான நற்கொடைகளை உனக்கு கொடுத்துருப்பார் அப்படி நிறைவு செஞ்சுருக்கலாம். அப்படி தானே இயேசு என்ன வார்த்தை எங்கே போடுறாரு? தூய ஆவியை கொடுப்பாரே. என்கவுண்டரிங் எ பர்சன், காட் என்கவுண்டரிங் எ பர்சன், தட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ரேயர், எக்ஸ்ட்ரீம் லெவல். இன்னைக்கு நம்ம அதில் வளரணும் பிள்ளைங்களே, அதில் வளர ஆசைப்படணும் நம்ம. அதர்வைஸ் நம்முடைய தேவைகளை மட்டும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்து நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்வோம். இது மிக தெளிவாக ரோமையர் எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்தில் பவுலடிகளார் அழகாக சொல்லுவார் பாருங்க. ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம், ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. துணை நிற்கிறான். எதற்காக எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு. அப்ப யாரும் உன் கூட இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியார். சி இயேசு சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவியார், என்கவுண்டர் ஹிம். உடைய ஜபத்தில் பரிசுத்த ஆவியார் இருக்கிறாரா? அப்ப நம்ம பாட்டை பாடுறோம் பார்த்தீங்களா, தேவ சித்தம் அறிந்து நான் ஜபி, அதெல்லாம் நடக்கும் அங்க, அதெல்லாம் அங்க நடக்கும். பரிசுத்த ஆவியார் இருந்தா We will going on climbing our own decisions. இது வேணும், இது வேணும், இது வேணும். அது நடக்கலை அப்படின்னா ஐயோ என் ஜபம் கேட்கப்படவில்லை. போன வாரம் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அக்காவோட பையன் சாக்லேட் நிறைய நான் வாங்கிட்டு போனேன். அவனுடைய பல்லோட நிலைமை தெரியாம சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குது, ஓட்ட ஓட்டையாக இருக்குது, குட்டி பையன்தான், ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அப்போ நான் சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அவன் சொல்கிறான், மாமா ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். ஏண்டா அம்மா சாக்லேட்டே தரமாட்டாங்க, அம்மா சாக்லேட்டே தரமா, காரணம் அம்மாவுக்கு என்ன தெரியும், சாக்லேட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியும். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படிதான், கடவுள் நமக்குள்ள உறவு அப்படித்தான். சின்ஸ் ஹி லவ்ஸ் யூ, ஹீ நோஸ் வாட் டு கிவ் அண்ட் வாட் டைம் இட் ஷுட் பி கிவன், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பதை உன்னை உண்மையாகவே உன்னை அன்பு செய்யக்கூடிய நம் தந்தைக்கு தெரியும். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இதை எப்படி உணரணும் அப்படின்னா, தூயாவியார் நம்முடைய ஜபத்தில் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளே அதை உணர முடியும். அதர்வைஸ் நம்முடைய ஜபம் கேட்கப்படாத விண்ணப்பங்களாகவே இருக்கும். We'll be tired of in our prayers. ஜெபிச்சு ஜெபிச்சு நான் சோர்வடை, இது கிடைக்காதா, இது கிடைக்காதா, இது கிடைக்காதா, இது கிடைக்காதா. அதில் கூட ஆட் பண்ணவும் செஞ்சுக்கிடுங்க, ஏன் இது கடவுளுடைய திட்டம் இல்லையா, இது கடவுளுடைய திட்டம் இல்லையா. Praise the Lord. Hallelujah. ஜபத்தில் வல்லமையோடு செயலாற்றிய ஒரு சாதாரண நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபு புஸ்தகம், யாக்கோபு புஸ்தகம் தெரியல நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பகுதியை வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னு. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு நமக்கு ஒரு மனிதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வரை வார்த்தையிலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார்.
மன்னிப்பு பெறுவார். அப்ப பாருங்க ஜபத்துல என்னென்னலாம் நடக்குன்னு பாருங்களேன். நோயிற்றவர்கள் குணமடைதல், பாவத்திலிருந்து என்ன கிடைக்குது, மன்னிப்பு கிடைக்குது. தொடர்ந்து, ஆகவே ஒருவருக்கு ஒரு பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், இறைவிடம் வேண்டுங்கள். அதான் இன்டர்செசரி பிரேயர். அதுக்கு அடுத்த லெவலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இன்டர்செசரி பிரேயர், பரிந்துரை ஜபம், ஒருத்தர் மருத்துவர்களாக ஜபிப்பது. ஆ, தொடர்ந்து, ஆ, நேர்மையுடைய நேர்மையாளுடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். தொடர்ந்து, எளியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவரது வார்த்தையில் ஆழமான உண்மை உண்டு பிள்ளையே. எளியா உன்னை போன்ற ஒரு எளிமையான சாதாரண மனிதன். எளியா, எளியா இல்லைங்கிற நபரை யாக்கோபு உனக்கு முன்னாடி நிறுத்திட்டு ஒரு அறிவுரையை உனக்கு கூற விரும்புகிறார். நீ எப்படி பயப்படுறியோ, நீ எப்படி இந்த வாழ்க்கை வாழ பயப்படுறியோ, உனக்கு எந்தெந்த அச்சங்கள்லாம் இருக்குதோ, அதே மாதிரி எல்லா வகையிலும் நம்மை போல ஒரு சாதாரண எளிமையான மனிதன் யாரு? எளியா. எனினும் அவருடைய ஜபத்தோட வல்லமையை பாருங்க. தொடர்ந்து, அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனும் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனும் வேண்டினார், வானம் பொழிந்தது. பாருங்க, எளியாவை பற்றி தெரியும்னா வரணும், அரசர்கள் புஸ்தகத்துக்கு வாங்க. ஏன் திருவிளியம் அவரை சாதாரண மனிதன், நம்மை போல சாதாரண மனிதன், பெரிய இறைவாக்கினர் எளியா, இருந்தாலும் திருவிளியம் சாதாரண மனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லதுக்கு காரணம் என்ன? 1 அரசர்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலாம் நம்ம முதன் முதலாக யாரை பார்க்குறோம்? எளியாவை பார்க்கிறோம். 1 அரசர்கள் புஸ்தகத்தை அப்படி வாசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1வது அதிகாரத்தில் அப்படி வாசித்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பல கதைகள் கனெக்ஷன் கனெக்ஷன் கனெக்ஷனாக போய்கிட்டே இருக்குது. பல அரசர்கள் என்ன பண்ணாங்க வந்துக்கிட்டு டொயிங்கின்ட்டு, அந்த கதையில் யார் வாரா? எளியா உள்ள நுழைகிறார். டொயிங்கின்னு எளியா வர்றார். இப்போ எளியாவை பற்றி இறை வார்த்தை முதலாக என்ன சொல்லுது வாசிங்க? கிளையாதியில் குடிபெறிந்த திஸ்பை ஊரை சார்ந்த எளியா ஆகாப் அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும். அப்ப எலியாவை குறித்து என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஹூ இஸ் எலியா? எலைஜா. ஹூ இஸ் எலைஜா? அங்க இருக்குது பதில் இருக்குது. எலியா யார்? அது அவருடைய பயோடேட்டா. அதோட அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு பணி புரிபவன். பாருங்க அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றான்னு பாரு. ஆண்டவருக்கு பணி புரிபவன் நான் அப்படி சொல்லிட்டு ஆகாவ பண்ணிட்டு என்ன சொல்றாரு? இன்னையிலிருந்து என்ன சொல்றாரு? ஓடிவிடா, என் வாக்கு வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது. ஒரு அரசன்ட்ட முன்னாடி போயிட்டு எளியா சொல், ஆகாப்னா யார் தெரியுமா? ஆகாவை பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கு இதோட அந்த 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 வார்த்தையுடைய கிராவிட்டி புரியும். இஸ்ராயல் சரித்திரத்திலே மோசமான கேடுகட்ட ஒரு அரசன் இருந்தான் என்றால் அது யாரு? ஆகாபு. அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தான் அவனுடைய அரசு அந்த 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 இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தான் நாபோத்து அப்படிங்கிற ஒரு ஒரு பையன், ஒரு ஆளுடைய திராட்சை தோட்டத்தை பார்த்தான். அஷ்யோ, ரொம்ப ஆசையாக இருக்குதே, அது எப்படியாவது எனக்கு வேணும். கொலை செஞ்சு என்னாச்சு? அந்த அந்த திராட்சை தோட்டத்தை தனக்காக சொந்தமாக்கி கொண்டான். எப்படிப்பட்ட அரசன்னு பாருங்க. லாஸ்ட்டு ஆகாபோட இறப்பு எப்படி இருந்தது தெரியுமா? அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி தின்னன என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு அரசனுக்கு முன்னாடி எளியா போய் என்ன சொல்றாரு? டேய், நான் சொல்லலை அப்படின்னா என்ன நடக்காது? இனிமே மழையோ பனியோ பெய்யாது. காரணம், அவர் யாருக்கு பணிபுரியக்கூடிய நபராக இருந்தார்? இஸ்ரேலின் கடவுளுக்கு. இனி நம்மை போன்ற சாதாரண நபர் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனமே என்ன சொல்லுது? வந்தது இங்கிருந்து ஓடிருடே எளியா, நிக்காத இனிமே
நிற்காத, ஏதோ வாய் உளறி சொல்லிட்ட, ஓடிறிங்கிருந்து. சிலர் நம்ம அப்படிதான் நினைப்போம், தியான மயங்களுக்கு வந்துட்டு சில தீர்மானங்கள் எடுத்து அப்படி கம்பீரமா அப்படி போவோம். வீட்டில் பூனை மாதிரி, ஐயோ நம்மை போன்ற சாதாரண மனிதன் எலியா. ஒரு தடவை அல்ல, ரெண்டு தடவை எலியாவை குறித்து, எலியாவுடைய பயத்தை குறித்து. 19வது அதிகாரம் பாருங்க, 18வது அதிகாரத்தில் என்ன இருக்குது? எலியாவும் பாகாலி பொய் இறைவா. அப்போ அங்கே அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியும், அந்த ஹோல் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். அந்த நெருப்பு வந்து அந்த பலியை எல்லாம் சுட்டரிக்கிறது, எல்லா பொய் இறைவாக்கினர் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எலியா கம்பீரமாக உண்மையான இறைவாக்கினார் நிற்கிறாரு. அப்படி நின்ன இறைவாக்கினர் 19வது அதிகாரத்தில் 19வது அதிகாரம் வாசிங்க, 1, 2, 3. எலியா செய்த அனைத்தையும், அனைவரையும், அவர் வாளால் கொன்றதையும், ஆகாபு, இசபேல்னா யாரு, ஆகாபுடைய மனைவி, வஞ்சகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், வஞ்சகத்தில் உச்சம், பொய்மையின் உச்சம், தீமையின் உச்சம். ஆகாபு நாசமா போனதுக்கு காரணமே அவன் மொண்டாட்டி தான். ஆகாபு செத்து போனதுக்கு, நாய்கள் அவனுடைய ரத்தத்தை நக்கக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் அவன் மனைவியின் தவறான வழி நடத்துதல் தான். தொடர்ந்து வாசிங்க. எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீர் அவர்களது யார் சொல்றா இத, இசபேல் சொல்றா. இசபேல் எலியா, எலியா எப்படிப்பட்ட ஆளு, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் பணிபுரியக்கூடிய ஆள். ஆகாப்ட்டு தானே சொன்னான், நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் யாரு, இஸ்ராயலின் ஆண்டவர் முன்னிலையில் பணிபுரியக்கூடிய. நான் சொல்றேன், நான் சொல்ற வரை இனி என்ன நடக்காது, மழையோ பனியோ பெய்யாது. அதே வார்த்தையை இசபேல் என்கின்ற ஒரு தீமை சொல்றா பாருங்க, என்ன சொல்றாவா, உயிரை பறித்தது போல இன்னைக்கு நாளையில, நாளைக்கு இதே நேரத்தில் உன் உயிரை பறிக்காவிடில், தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னான். ஒரு சவால் விடுறா. எப்படி எலியா அவருடைய கணவன்கிட்ட சவால் விட்டானோ அதே போல ஒரு சவால் தீமை யாருக்கு நேரிடுக, யாருக்கு சவால் கொடுக்கிறது, ஆண்டவர் முன்னில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளனுக்கு. எலியா என்ன பண்ணாரு, அடுத்த இறை வார்த்தை என்ன சொல்லுது, ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு எலியா என்ன பண்ணாரு, தப்பி ஓடினார். நம்முடைய வாழ்க்கை இப்படி தானே, நம்முடைய வாழ்க்கை இப்படி தானே, அங்கிட்டும் இங்கிட்டும் உள்ள நிலைமைகள். சில நேரங்கள் வைப்ரண்டா, எஸ் வாழ்ந்துடலாம், பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சில நேரங்களில் தீமைக்கு அடிபணியக்கூடிய நிலைமை, தீமைக்கு அச்சப்பட்டு ஓடக்கூடிய நிலைமை, வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கும் வறுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் அச்சப்பட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை அல்லவா. அதனால தான் யாக்கோபு சொல்றார், நம்மை போன்ற ஒரு சாதாரண நபர் தான் யாரு, எலியா. டேக் எலைஜா as your example. உடைய ஜப வாழ்க்கைக்கு எலியாவை ஒரு எடுத்துக்காட்டா வைப்பில்லையே, உன்னை போலத்தான் அவர் சாதாரண நபராக இருந்தார். எனினும் அவருடைய வார்த்தையால், அவருடைய ஜபத்தால் 3 ஆண்டுகள் மழை பெய்யாத அளவுக்கு அவருடைய ஜபத்தால் அவர் கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது என்றால் எந்த அளவுக்கு அவர் ஜப வீரனாக இருந்திருப்பார் என்று பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பிள்ளையே, ஜபம் என்பது ஒரு ஆயுதம், ஜபம் என்கின்றது ஒரு நுழைவு வாயில், இறைவனை முகமுகமாக காணக்கூடிய ஒரு இடம், ஒரு நிகழ்வு ஜபம். ஜபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ரொம்ப கஷ்டம். ஃபாதர் நிறைய பாவம் செய்யற ஃபாதர், எப்படி ஃபாதர்ல இருந்து வெளியில வர, ஜபிச்சு பாரு. ஜபிக்க முடியல இல்லையா, பாவம் செஞ்சுட்டு தான் இருப்ப. ஃபாதர் நிறைய குழப்பமா இருக்குது ஃபாதர், ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் சர்டன் டிசிஷன்ஸ் இன் மை லைஃப். ஜபத்துல வச்சு பாரு, ஜபத்துல வச்சு பாரு. அடையிருந்து ஜபிக்கக்கூடிய பழக்கம் பிள்ளைகளுக்கு இருக்குதா, அடையிருந்து ஜபிக்கக்கூடிய பழக்கம். ஒரு நபர் எனக்கு திருவுளியத்தில் ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், எடுத்து வாசிங்க. லுக்கானர் செய்தி
சரி, மத்தேயுவின் செய்தி 8வது அதிகாரம், மத்தேயுவின் செய்தி 8வது அதிகாரம் 23-27 உள்ள இறை வார்த்தை. 23-27. அந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இயேசு படகுல போயிட்டு இருக்கிறாரு, காற்றும் கடலும் பயங்கரமாக வருது. யாராவது நிம்மதியாக தூங்க முடியுமா? தூங்க முடியுமா? தூங்க முடியுமா? எப்போ இறக்க போகிறோம் தெரியாது, எப்படி தானே? ஆனால் இயேசு நிம்மதியாக தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அந்த படகுலாம் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக சீடர்கள் இருந்திருப்பாங்க. என்னுடைய இமேஜினேஷனில் கண்டிப்பாக அங்கே யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, பேதுரு இருந்திருப்பார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருந்திருப்பா? பேதுரு கண்டிப்பாக இருந்திருப்பார். எங்கே போனாலும் ஆள் முன்னாடி போயிடுவார். பேதுரு அங்கே கண்டிப்பாக இருந்திருப்பார் அந்த படகுல. அப்போ இயேசுடைய சீடனான பேதுரு, தட் டே ஹி லேர்ன்ட் அ லெசன். வாழ்க்கையில் எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நிம்மதியாக இயேசுவை போல இருக்க கற்றுக்கொண்டார். பிள்ளைங்க, ஒரு விரலை இந்த மத்தேயு 8 வச்சுட்டு அடுத்த பேஜ் எங்கே போகணும் அப்படின்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் 12, திருத்தூதர் பணிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-ல் இறை வார்த்தையை வாசிங்க. அப்போ 1வது வசனத்திலேருந்து வாசிங்க. அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். தொடர்ந்து அப்போ பாருங்க, பேதுரு யாக்கோபு ரெண்டு பேரும் இறைப்பணி செய்கிறாங்க. முதல் நூற்றாண்டில் தன் கூட இறைப்பணி செய்து கொண்டிருந்த யாரை கொன்றான்? யாக்கோபு கொன்று போட்டாச்சு. அடுத்த ஆள் யார் பிடிச்சாங்க? பேதுருவை பிடிச்சிட்டு எங்கே கொண்டு போகிறாங்க? சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொன்ற குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் தொடர்ந்து ஏரோது கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கும் இடையே சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கி கொண்டிருந்தார். பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க இருந்து பேதுரு இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார்? His master was sleeping. The amount of crisis comes. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கூட பணியாற்றி கொண்டிருந்த யாகோப் என்னாச்சு? கொலை செய்யப்பட்டார். நாளைக்கு யார் சாவ போகிறாங்க? பேதுரு சாவ போகிறார். ஆனால் பேதுருவோடைய கதி எப்படி இருக்குது? நிம்மதியாக தூங்குறார். முடியுமா நம்மளால்? முடியுமா நம்மளால்? அப்போ எப்படி முடிஞ்சது? அந்த பெந்தை கோஸ்த அனுபவம், அந்த பரிசுத்த ஆவியாரின் வல்லமை. அவர் இருந்தார்னா பிள்ளையும் உன் ஜபத்தில் அவர் வேணும் இன்னைக்கு உனக்கு. செமினேரியில் இருக்கும் பொழுது தூக்கம் வரணும் அப்படின்னா சேப்பலுக்கு போகிறது தான் பழக்கம். தூக்கம் வரணும் அப்படின்னா எங்கே போனோம்? சேப்பலுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். சேப்பலில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தேவாலயத்தில் கண்ணை மூடுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து தான் கண்ணை திறப்போம். அப்படியே அந்த ஒரு இதோடு போய் பெட்டில் போய் படுத்துருது. பட்
டுடே வென் ஐ லுக் பேக், அதை நினைக்கும் பொழுது அது ஒரு ஜபமாக இருந்தது. அது ஒரு ஜபம், அது ஒரு ஒரு சோம்பேறித்தனம் இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல வரேன். காரணம், இன்றைக்கி நான் தேவாலயத்தில் போய் உட்காந்தேன் அப்படின்னா என் மனசெல்லாம் ஐயோ நாளைக்கு அது செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஐ எம் கால்குலேட்டிங் த திங்ஸ். ஐயோ அடுத்த பிரசங்கத்துக்கு என்னதை பற்றி சிந்திக்கணும், எதை பேச வேண்டும், நிறைய சிந்தனைகள். ரெஸ்ட்லெஸ், ரெஸ்ட்லெஸ். ஆனால் செமினேரியில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னதியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ஃபீலிங் ரெஸ்ட், அ பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் வாஸ் தேர். இன்றைக்கி அதுதான், இன்றைக்கி நமக்கு அது நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஆண்டவருடைய சன்னதியில் கொஞ்ச நேரம் இருந்து அமைதியாக தூங்க முடியுதா? நீ ஜெபிக்கக்கூடிய பிள்ளை. ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் உட்காந்து தூக்க தூக்கமாக வருது. ஃபாதர் யூ நீ தூங்கு, நீ தூங்குன அப்படின்னா உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். உன் பிரச்சனையில் கொஞ்சம் தூங்கிப்பார். நற்கரணை ஆண்டவர் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தூங்கி பாருங்களேன். அது ஜபம், அது ஜபத்தின் உன்னத நிலைமை. இன்றைக்கி உன் பிரச்சனையில் தூங்க முடிய மாட்டேங்குது அப்படி தானே? இன்னைக்கு உன் பிரச்சனையில் ஏதாவது செய்யணும், அப்படியே அங்கே நடந்துக்கிட்டே எங்கேதாவது நடக்கணும், ஏதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரே ஒரு படபடப்பு எப்பொழுதும். சம்திங் ஐ ஷுட் டூ, யார்கிட்டையாவது இதை பற்றி சொல்லணும், இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணும் என்று நிறைய பிளான் தான் நீ பண்ணுறையே ஒழிய ஆண்டவர் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தூங்க முடியுதா? ப்ரேஸ் தி லார்ட். ஃபாதர் நிறைய பேர் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நான் தூங்க சொல்கிறீங்க ஃபாதர். எஸ் நீ தூங்குன அப்படின்னா உங்க கூட ஆவியார் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். பேதுருடைய இதை பாருங்களேன், பேதுருடைய மனநிலைமையை பாருங்க. அடுத்த நாள் இஸ் கோயிங் டு பி ஹேங்க்டு ஆர் கோயிங் டு பி கில்ட், சாக போகக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் வேலை அது. இப்போதை நைட் நேரம் நான் என்ன பண்ணணும், தூங்கணும். நிம்மதியாக தூங்கினார். எங்கிருந்து கற்றுக்கொண்டார் அதை? இஸ் மாஸ்டர். அன்னைக்கு அவர் படகில் செல்லும் பொழுது ஹி வாஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் டெத். இயேசு இறப்பிற்கு அஞ்சவில்லையே, அவருடைய சீடனாக இருந்து நான் எதுக்கு அஞ்சணும்? வை ஐ ஷுட் பி அஃப்ரைட் ஆஃப் கிரைசிஸ்? ஏன் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நான் அஞ்சணும்? ஏன் பிரச்சனைகளுக்கு முன்பு, நோய்களுக்கு முன்பு? லெட் தை வில் பி டன், இறைவனுடைய விருப்பம் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேறட்டும் என்கின்ற மனநிலை உனக்கு இருந்ததுன்னா பிள்ளையே, நிம்மதியாக இறை சமூகத்தில் உன்னால் தூங்க முடியும். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இனிமே யாரும் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, ஃபாதர் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஃபாதர் ஜப நேரத்தில். ஜப நேரத்தில் தூங்குறது கொஞ்சம் நல்லது தான். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Second Kings, sorry, First Samuel, ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம். அங்கு ஒரு நபருடைய ஜபம் வாசிங்க. ஒன்றாவது வசனத்திலிருந்து அப்ப எல்கானாவுக்கு இருந்த ஒரு பழக்கம் என்னது? ஆண்டுதோறும் இஸ்ராயல் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு தலையான கடமை, ஆண்டுதோறும் எங்கே போனோம், எருசலேமுக்கு சென்று வழிபட வேண்டும். ஸோ ஹி வாஸ் ஒபீடியன்ட் டு த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். அப்போ எல்கானாவுக்கு இருந்த ஒரு பழக்கம், ஆண்டுதோறும் அவர் செய்ய வேண்டிய அந்த ஒரு வழிபாட்டை அவர் நிகழ்த்துவதற்காக சென்றார். தொடர்ந்து ஏலியின் இரு புதர்களையும் ஒபீனி பினகாஸ் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும்
அவருடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்ததும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் பாருங்க, ஒரு மனிதன் ரெண்டு மனைவி, ஆனால் பாகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சில நம்ம சிந்திப்போம். அப்படித்தானே, நானும் பிறந்திருக்க தான் செய்தேன், என் அம்மாவுக்கு தான் நானும் பிறந்திருக்கிறேன், ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிகமான பங்கு, எனக்கு மட்டும் ஏன் குறைவு? இந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்கு இதுதானே காரணம். தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட், ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட். தொடர்ந்து ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தார். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த பொழுதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள், அண்ணா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் உண்ணவில்லை, நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய், நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவர் அன்றோ என்பார். ஜபத்தின் அடுத்த ஒரு நிலைமையை உங்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த ஒரு பகுதியை நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஆள் எலியாவை உங்கள் முன்னால் நிறுத்தினேன். ஒரு சாதாரண நபர், நம்மை போன்ற சாதாரண ஒரு நபர் எப்படி ஜபித்தார் என்று. இரண்டாவது பேதுரு என்கக்கூடிய ஒரு நபரை உங்கள் முன்னாடி எடுத்து வச்சேன். ஃபீலிங் த பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த கலாமிட்டிஸ் ஆல் த ட்ரபிள்ஸ். எந்த புயல் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கலக்கங்கள் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற மனநிலையோடு சாந்தமாக ஆண்டவர் முன்னிலையில் உறங்கக்கூடிய ஒரு மனிதர். மூன்றாவது அண்ணா என்கின்ற நபரை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். அட்டம் பிடித்து வாங்கக்கூடிய ஒரு ஜபம், அட்டம் பிடித்து, அட்டம் பிடித்து. எவ்வளவு நாள் வேணாலும் பரவாயில்லை, எவ்வளவு நாளாலும் பரவாயில்லை, பட் ஐ ஷுட் கெட் இட். உன்னுடைய அழுகுரல் கடவுளுடைய வீக்னஸ். ப்ரைஸ் தி லார்ட். நீ அழுத அப்படின்னா அது கடவுளுடைய வீக் பாயிண்டை நீ டச் பண்ணுறன்னு அர்த்தம். உன்னுடைய அழுக்குறலால் கடவுளுடைய திட்டத்தையே மாற்ற முடியும். அப்படி கடவுளுடைய திட்டத்தை மாற்றிய ஒரு நபர் தான் யார்? அண்ணா. அட்டம் பிடித்து வாங்கினான். திருவள்ளியம் அவளை குறித்து என்ன சொல்லுது பாருங்க, 11 வசனம். பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அப்படின்னு ஒரு பொருத்தனை செய்கிறார். அவருடைய ஜபத்தை பார்த்த ஒரு மூன்றாவது நபர் என்ன சொல்றாங்க, அந்த குரு என்ன சொல்றாரு, 15 வசனம். ஏலி அவர்கிட்ட என்ன சொல்றாரு, எவ்வளவு காலம் நீ குடிகாரியா இருப்பாய்? அப்போ பாருங்க, எந்த அளவுக்கு அவள் கடவுளிடம் போராடி இருக்க வேண்டும், போராடி இருக்க வேண்டும். எல்லா ஒரு தியான மையத்தில் 24 மணி நேர ஜப, நமக்கு ஜப சிற்றாலயம் இருக்குது, அப்படி தானே? அவன் தென் ஐ கோ தேர் அண்ட் விசிட். அழுது ஜபிக்கக்கூடிய தம்பதியினரை, பிள்ளைகளை நான் பார்ப்பது வழக்கம். அழுது ஜபிக்கக்கூடிய, அழுது ஜபிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வேணும். அழுது ஜபிக்கணும். தாவீது திருப்பாடலில் 3 தடவை சொல்லுவார், ஆண்டவரே, திருப்பாடல் 6 வசனம், 6 அதிகாரம், திருப்பாடல் 6 அதிகாரம் 6 வசனம். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில். பாருங்க தாவீதுடைய ஜபம், எவ்ரி நைட் ஐ கிரை, எவ்ரி நைட் ஐ கிரை. மீண்டும் 42:3, திருப்பாடல்கள் 42:3. கடவுள் எங்கே என்று என் தீயோர் கேட்கின்றனர். அங்கு தீயோர் என்பது ஒரு நபரை சுட்டி காமிக்கிறது. நமக்கு தீயோர் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு பகைவன் என்கின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. உன் பகைவன் அங்கே யாரு? உன் பிரச்சனைகள் தான். உன் பிரச்சனைகள், உன்னிடம் சூண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டல்லவா. வேர் இஸ் யுவர் காட், வேர் இஸ் யுவர் காட். உன் கடவுள் எங்கே? இவ்வளோ பிரச்சனையில் கடந்து போகிறையே, இவ்வளோ ஜெபிச்சு ஜெபிச்சு உன் நோய் இன்னும் குணமாவலையே,
இதோ ஒரு காரியத்தை இவ்வளோ நாள் கேட்குறையே, வேர் இஸ் யுவர் காட். உன் பிரச்சனை, உன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள். தாவீது என்ன சொல்கிறாரு, இரவு பகலும் என் கண்ணீரே எனக்கு. 56வது திருப்பாடல் 8வது இறை வார்த்தை 56:8. இதோட நிறுத்திட்டார். இனி தாவீதுக்கு கண்ணீரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவருடைய திருப்பாடலில் இருக்காது. ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி நிறைவு செய்தார் பாருங்க, இனி நான் கண்ணீர் சிந்த மாட்டேன், காரணம் என் கண்ணீர் உன்னதும் முன்னிரையில் நான் சிந்திய கண்ணீருக்கு விலையுண்டு. ஆண்டவர் முன்னாடி நீ கண்ணீர் வடிச்சனா, இந்த பலிபீடத்தில் உன் கண்ணீர் துளிகள் விழுந்தது என்றால் அது வீண் போவாது பிள்ளையே. அது அவருடைய தோற்பையில் சேகரித்தவர், சேகரித்துள்ளீர். இவையெல்லாம் உமது குறிப்பேட்டில். அப்ப தக்க சமயத்தில் பதிலளிப்பார். அவருடைய குறிப்பேட்டில் உண்டு. அப்ப அண்ணாவுடைய கண்ணீருடைய விலை அதுதான். எவ்ரி இயர் ஹி கோஸ் தேர், சீலோவுக்கு சென்று. எவ்ரி இயர் ஹி வாஸ் கோயிங் ஆன் கிரைங் பிட்டர்லி, பிட்டர்லி. துன்ப கண்ணீரால் அவர் புலம்புவாள், புலம்புவாள். ஒவ்வொரு வருடம் அவர் எல்கானாவில், இவனை இவ்வளவு இவளால் எனக்கு ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்க, ஒழுங்கா இந்த திருவிழாவை கொண்டாட முடிய மாட்டேங்க என்று எல்கானா அண்ணாவின் பொருட்டு புலம்புவார். அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த அளவுக்கு அண்ணாவுடைய ஜபம் இருந்திருக்கும் பாருங்களேன். ஏலி என்கின்ற குருவானவர், அவள் நீ மது அறிந்து விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய், சொந்த கணவன் அவளை புரிந்து கொள்ளவில்லை, ஏலி என்கின்ற குருவானவர் கூட புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உன் கண்ணீரின் அர்த்தம் யாருக்கு தெரிந்தது? கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு, கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு. தக்க சமயத்தில் பதிலளித்தார். அங்கோட நின்று விடவில்லை கதை. மீண்டும் வாங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். அடுத்த வருடம் அவளுடைய ஜபம் கேட்கப்பட்ட பொழுது அவள் வந்து என்ன சொல்றா, இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார், ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். வாழ்நாள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை பிரேசலான், ஹாலேலூயா, ஹாலேலூயா. பின் நாட்களில் நமக்கு தெரியும் சாமுவேலை வைத்து கடவுள் எவ்வளவு காரியம் செய்தார் என்று. சாமுவேலை வைத்து, அப்போ சாமுவேல் என்கின்ற நபர் வைத்து கடவுள் அவ்வளோ பெரிய காரியம் செய்தார் என்றால், அதற்கு அடிப்படையாக ஒரு ஜப வீராங்கனையின் கண்ணீர் இருந்தது. மறந்து போயிடக்கூடாது. சாமுவேல் என்பவன் தனது தாயின் கண்ணீரால் வந்த மகன். கண்ணீருக்கு கொடுத்த பரிசு அது. அண்ணாவின் கண்ணீரில் விளைந்த இறைவாக்கினர் தான் சாமுவேல் என்றால், பிள்ளையே உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? அழுது புலம்பிப்பார் ஆண்டவர்கிட்ட. போராடி ஜெபிக்கக்கூடிய, இந்த போராடி ஜெபிக்கணும், போராடி. தானியேல் போன்ற, தானியலுடைய தானியல் எப்படி இருந்தார்? தானியல் புஸ்தகம் 9வது அதிகாரம் வாங்க. தானியல் புஸ்தகம் 9வது அதிகாரம். இவர்களெல்லாம் வாசிக்கும் பொழுது சில கேரக்டர்ஸ் பாருங்க, பைபிளில் வாசிக்கும் பொழுது நம்மளே அச்சுறுத்துகின்றது. எப்படி இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. தானியேல் 9வது அதிகாரம், சாரி 6வது அதிகாரம், அதுக்கு முன்னாடி 6வது அதிகாரத்துக்கு 6வது அதிகாரம். அதோட ஹெட்டிங் என்ன? அப்போ அரசர் ஒரு கட்டளையை புறப்படுவிக்கிறார், இந்த பொற்சிலையை வழிபட்டால் ஒழிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? சிங்க குகையில் போட்டுருவேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த அரச ஆணையை கேட்ட பிற்பாடும் தானியேல் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேல், இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின், எந்த சட்டம்? நீ இதை கடைபிடிக்கவில்லை என்றால் எங்கே போடப்படுவாய்? சிங்க குகையில் போடப்படப்படுவாய் என்ற சட்டத்தை அறிந்த, உணர்ந்த தானியேல் என்ன பண்ணுறாரு? தம் வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி இருந்தன. தமது வழக்கப்படி
தமது வழக்கப்படி, ஆஸ் ஹி வாஸ் ப்ராக்டிசிங், அவருடைய வழக்கப்படி வழக்கப்படி அதை செய்யக்கூடாது என்று தான் அரசன் கட்டளையிட்டிருக்கிறான். அதை தெரிந்த தானியேல் என்ன பண்ணுறாரு, தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். பாருங்க, அப்படி ஒரு சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த தானியேல் கடவுளுக்கு என்ன செஞ்சாராம், நன்றி செலுத்துகிறா. ஜப வீரன் எப்படி முடிந்தது, தூயாவியானவர் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இல்லை என்றால் பிள்ளையே, வெறும் விண்ணப்பங்களில் உனது ஜபம் ஒதுங்கி போய்விடும். அதல்ல ஜபம் என்பது. ஜபம் என்பது என்கவுண்டரிங் த பர்சன் கால்டு ஜீசஸ். இவரை ப்ரொசஸ் பண்ணணும். ஒய் யூ ஆர் கோயிங் டு சாப்பல், இதெல்லாம் நடக்கணும் அதனால் போகிறேன், அப்படி இல்லை, கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கோயிலுக்கு போகிறேன். ஏன் தியானத்துக்கு போகிற, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தியானத்தில் போனால் சரியாகும்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட் லெவல், ஐ எம் நாட் நெகேட்டிங் இட், அது ஃபஸ்ட் லெவல். ஆனால் அதிலே இருந்தால் போதாது, வளரணும். ஏன் தியானத்துக்கு போகிற, அங்கே போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, கடவுளோடு இருந்தக்கூடிய ஒரு ஃபீலிங்காக இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது, வளர்ச்சி அடைந்த நிலை. ப்ரேஸ் தி லார்ட். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அதனால் பிள்ளைகள் இந்த நாளில் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபிக்க ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அல்லது வெறும் விண்ணப்பங்களை வைத்தே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? வெறும் விண்ணப்பங்களை வைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் பிள்ளையே ஏமாறுந்து போய்விடுவாய். பரிசுத்த ஆவியானவர் வரட்டும். உனது புலம்பல்களுக்கு உயிர் கிடைக்கும். அப்பொழுது உனது புலம்பல்கள் நிறுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கு ஆவியானவர் வேண்டும். அண்ணாவின் புலம்பலுக்கு பதில் கொடுத்த அதே ஆவியானவர். புயல்கள் மத்தியிலும் சிறைச்சாலையில் நாளை இறந்து போவார் என்கின்ற நிலைமையிலும் கூட பேதுரு எவ்வளவு நிம்மதியாக அவர் குரட்டை போட்டு தூங்கி கொண்டிருந்தார். பாருங்க, உனக்கும் முடியணும், நமக்கு வேணும் அந்த ஒரு பண்பு, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நடக்கும். ப்ரேஸ் தி லார்ட். ஹாலேலூயா ஹாலேலூயா. நாம் நற்கருணை ஆராதனைக்காக நம்மை தயார் செய்வோம். இந்த ஆராதனையில் ஜஸ்ட் எ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் எ பிஸ்னஸ், நாட் என்டர்ட் இன் டு த டெப்த் ஆஃப் டெப்த் நாட் என்டர்ட் இன் டு த டெப்த். அந்த ஒரு உறவின் ஆழங்களுக்குள் நான் இன்னும் செல்லவில்லை. இன்றைக்கி ஒரு ஆசைப்பட்டு ஜெபிப்பிள்ளையே, உடைய ஜபங்கள் மாறணும், உடைய ஜப விண்ணப்பங்கள் மாறணும். தானியேலை போல, அண்ணாவை போல, பேதுருவை போல, நம்மை போல சாதாரணமான எளியாவை போல நம்முடைய ஜபங்கள் இன்று மாற வேண்டும். இந்த நற்கரணை ஆராதனை வேளையில் அந்த ஒரு ஆசை எந்த சூழ்நிலையிலும், எந்த புயல் காற்று அடித்தாலும், பெருவெள்ளம் உன்னை தாக்கினாலும், நிம்மதியாக ஆண்டவர் மடியில் படுத்துறங்குவேன் அந்த ஒரு மனப்பக்குவம் பிள்ளைகளுக்கு இன்று வேண்டும். அந்த ஒரு ஆசையில் இந்த ஆராதனை நாம் பங்கெடுப்போம்.